So last class நம்ம வந்து LC resonance oscillator பத்தி பார்த்தோம். அதுல வந்து Colpitts oscillator, Hartley oscillator பத்தி பார்த்தோம். So அது இந்த tank circuit-அ பேஸ் பண்ணி வர்க் பண்ணக்கூடிய oscillator. So tank circuit இருக்கும். அந்த tank circuit-ல இருக்க losses-அ மீட் அவுட் பண்றதுக்காக ஒரு amplifier, அந்த output எடுத்து feedback பண்றதுக்காக ஒரு feedback circuits. இதெல்லாம் சேர்த்து oscillator form பண்ணிருக்கோம். அந்த LC resonance oscillator அப்படின்னு வரும்போது அதுல மூணு டைப் இருக்கு. ஒன்று வந்து Colpitts oscillator, Hartley oscillator, அனதர் ஒன் tuned collector oscillator-னு சொல்லி உண்டு. ஸோ நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா Colpitts, Hartley இது ரெண்டு மட்டும்தான் உண்டு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் ஒரே சிமிலாரிட்டி தான், அந்த டேங்க் சர்க்கியூட் எப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் Colpitts, Colpitts-னா சி ஆரம்பிக்குது, அப்போ கெப்பாசிட்டர் ஸ்பிட் பண்ணிப்பீங்க, ரெண்டு கெப்பாசிட்டாக யூஸ் பண்ணிப்பீங்க, டேங்க் சர்க்கியூட் ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிப்பீங்க. இந்த கேஸ் ஆஃப் Hartley oscillator, Hartley-னா ஹெச், ஹெச் இஸ் த யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ், ஹென்ரியுடைய யூனிட். ஸோ அப்போ ஹெச், அப்போ இண்டக்டன்ஸ் ரெண்டாக ஸ்பிட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணி அது வந்து Hartley oscillator. இந்த கேஸ் ஆஃப் Colpitts oscillator இந்த ஃப்ரீக்வன்சி, அவுட்புட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் இக்குவல் 1/2 pi ரூட் ஆஃப் C1 C2 by C1 plus C2 இன்ட்டு எல்னு போடுவாங்க. அது எதுலேருந்து டெரிவேஷன் கொடுக்குறாங்கன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, ஏன்னா எல்சி செக்கூட ரெசனன்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தெரியும், எஃப் இஸ் இக்குவல் 1/2 pi ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு தெரியும். அந்த எல் எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த கேஸ் ஆஃப் Hartley oscillator எல்ல வந்து சீரீஸாக யூஸ் பண்ணிப்போம், அதனால் Hartley oscillator வரும்போது 1/2 pi ரூட் ஆஃப் L1 plus L2 இன்ட்டு சீன் போட்டிருப்போம். இந்த கேஸ் ஆஃப் Colpitts C1 C2 சீரீஸாக யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் C1 C2 by C1 plus C2, அந்த சிக்கு பதிலாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டு ஆசிலேட்டருமே அவுட்புட் வந்து sinusoidal, அவுட்புட் வந்து sinusoidal oscillator. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே sinusoidal oscillator தான். ஸோ அவுட்புட் வந்து சைன் வேவாக வரும். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா,